சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, நான் பிறக்கும்போது எனக்கு சப்கான்சியஸ் மைண்டில் ஒன்றுமே இல்லை, அது எம்டி. சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னா, இந்த பிரபஞ்சம்தான் வந்து, பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் சப்கான்சியஸ் மைண்ட். எப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் 220 GB இருக்குது கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி. ஒரு ஃபோல்டர் வைக்கணும், ஒரு ஒரு தனியாக ட்ரைவ், ஒரு ஃபோல்டர் வைக்கணும். அந்த ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரைவ். அந்த 220 அஞ்சாக பிரிச்சிங்கன்னா 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இதில் ஒரு 500 வச்சிங்களேன், 100 அஞ்சாக பிரிக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு 1 கோடி GB வச்சிங்களேன், நமக்கு 1 GB ஒதுக்கி கொடுத்துட்டு வர கடவுள். இதுக்குள்ளே என்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க நடந்துக்கணும். அந்த ஒரு மெமரி, ஒரு கெப்பாசிட்டிக்கு பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ நான் யாருன்னா, பாஸ்கருங்கிற யாருன்னா, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் சப்கான்சியஸ் மைண்டில் என்னென்னமெல்லாம் நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது கெட்டது அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுனோம், அந்த மொத்தத்தையும் சேர்த்து நான் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் எம்டி ஆச்சுன்னா நான் குழந்தை. நீங்கள் வந்து நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் ரெஜிஸ்டர் பண்ண அத்தனையும் சேர்த்துனது நீங்களோட கேரக்டர், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா, நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் வேறு, உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, உடம்பால் பஞ்சபோதம், மனசால் மனசு தான், மற்ற எல்லாம் ஒன்று தான். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசமே சப்கான்சியஸ் மைண்டில் செஞ்சப்பட்ட பதிவுகள். ஒருத்தர் வந்து 1000 கேட்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யார் என்ன தெரிவித்துருவார், நிறைய விஷயம் யோசிச்சு கொடுப்பீங்க. இன்னொருத்தர் ஒன்று வேறு உடனே கொடுத்துருவார், இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னால் நிறையா பேர்த்து கொடுத்த அனுபவத்தில் நாம் முடிவு பண்ணி வச்சுக்கிறோம், இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், ஒரு பையன்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், அம்மாட்ட எல்லாமே ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டோட்டலாக நாம, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மாற்றுறது வித்த தெரிஞ்சு போச்சுன்னா, நாம் எப்போ வேணாலும் என்ன வேணால் மாறிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 110 மாடி பில்டிங்கை அமெரிக்காவில் போய் ஒருத்தன் போய் ஃப்ளைட்டில் உடச்சு செத்தான். யோசிச்சு பாருங்கள், நம்ம பார்க்கும்போது இவன் எப்படி தான் உயிரை விட்டுட்டு போய் எப்படி சாவான்னா, அவன் சப்கான்சியஸ் மைண்டில் அந்த 110 மாடியை போய் இடித்து விழுகிறதா டார்கெட். அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டான், இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுட்டா அதுதான் நடக்கும். அது செய்யறது சந்தோஷம். செத்து போகிறத பற்றி சப்கான்சியஸ் மைண்டு எதை பற்றி கவலைப்படாது, அது சொன்னால் செய்யும், அவ்வளோதான். அது ஒரு விதை, அது வந்து ஒரு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, எந்த விதையை போடுறமோ அது மரமாக மாற்றி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஒரு 25 பையன், முஸ்லீம் பையன் போயிட்டு கடவுள் பேர் யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்கிறார். அதே 25 ஒரு கிறிஸ்டின் பையன்கிட்ட போய் கேட்டால் இயேசுன்னு சொல்கிறார். ஒருத்தர் சிவான்னு சொல்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா, கடவுள் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லுவீங்க, அதுவே முதல்ல தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்து மதத்தில் பிறந்தனால தான் நீங்கள் சிவான்னு சொல்கிறீங்க, இதே முஸ்லீம் போது நல்லா சொல்லியிருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்களா, இல்லை யாரும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களா? சின்ன வயசுலேருந்து இதான் கடவுள் இதான் கடவுள்னு 1000 சொன்னால ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அதனால் சிவான் சொல்லிட்டுருக்குறோம். அப்போ அவங்களுக்கு இயேசுன்னு பழைய கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லும்போது சப்பா ரெஜிஸ்டர் ஆயிடுது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மாற்றிட்டோம்னா நம்ம யாருக்கும் புரிஞ்சிடும். அப்போ அந்த ரிஜிஸ்டர் மாற்ற முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிட்டீங்கன்னா வாழ முடியாது, ரிஜிஸ்டர் ஒன்றுமே வாழ முடியாது. இப்போ எனக்கு காரோட தெரியும், என் சப்கான்சியஸ் மைண்டில் காரை எப்படி ஓட்டுறதுன்னு பல அனுபவத்தில் கற்று வச்சுருக்கேன். அது கை கால் கரெக்டாக கிளச்சு அமைச்சு ஓடிட்டுருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் 0 பண்ணிட்டோம்னா எனக்கு காரோட தெரியாது. ஸோ சப்கான்சியஸ் மைண்டை ஃபுல்லாக பிளாக் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதை பாசிட்டிவாக மாற்றணும். அதில் இருக்கிற நெகட்டிவ் தான் நம்மளுடைய கெட்ட எண்ணம். சப்கான்சியஸ் மைண்ட் அத்தனையும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு சின்ன ஒரு இதுவுமே இருக்காது, நம்மளால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது, அப்போ மற்ற நாள் நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் அழிக்கலாம் முடியாது, அதை பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆன்மா. ஆன்மாங்கிறது சொன்னீங்களா, மொத்தம் வந்து பிரபஞ்சங்கிறது மொத்த எனர்ஜி, ஒரு 1 கோடி GB கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டியில் நம்மளுடைய ஆன்மாக்குன்னு ஒரு கேபி கொடுத்துருக்கு. அந்த ஒரு கேபி தான் நம்மளோட மெமரி. அந்த மெமரியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஆன்மாங்கிறதுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது, அதாவது ஆழ்மான பதிவுகள் இருக்குது, அப்புறம் புத்தி இருக்குது, அப்புறம் மனசு இருக்குது. தூங்கும்போது மனசு தூங்கிடுது, யாருக்கும் மனசே கிடையாது தூங்கும்போது, புத்தியும் தூங்கிடும், புத்தியும் கிடையாது. புத்தியும் மனசும் தூங்க தூக்கம், புத்தி ஆஃப் ஆகி மனசு ஆஃப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம். ஆன்மா தூங்காது, சப்கான்சியஸ் மைண்ட் தூங்காது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 24 மணி நேரமும் நான் ஒரு ஆன்மா, புத்தி தேவையே இல்லை, மனசுனால பிரயோஜனமும் இல்லை,
சப்கான்சியஸ் மைண்ட்னா பாசிட்டிவ் தான் இருக்கணும் இப்படின்னு 24 நினச்சிட்டே இருக்கும். நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு ஆன்மா, என்னோடய புத்தி என்ன பண்ணுது, தேவையில்லாமல் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கு, ஏன்னா புத்தியில் நல்லெண்ணம் மட்டும்தான் வரணும், என் மனசு எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக ஃபீலிங்கில் இருக்குது, அதில் நல்ல ஃபீலிங் மட்டும்தான் வரணும், என் சப்கான்சியஸ் மைண்டில் நிறைய நெகட்டிவ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் எனக்கு வந்து நல்ல நல்ல பதிவுகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்மா ஆன்மா நல்லா இருக்கும், ஆன்மா கொண்டு நல்லா தான் இருக்கும். இந்த ஆன்மாவை கெடுக்கிறது இந்த சப்கான்சியஸ் மைண்ட். உங்கள் ஆன்மாவுக்கும் இவரோட ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறாங்க, இவங்க நல்ல ஆன்மாங்கிறாங்க கெட்ட ஆன்மாங்கிறாங்க, ஆன்மா நல்லது, அது இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டு தான் கெட்டது. அதை நம்ம பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 24 மணி நேரம் இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை, கடவுள் நல்ல ஏதோ ஒரு சக்திக்கிட்ட கேட்குறோம், கேட்குறக்கே டைம் இல்லைங்கும்போது கிடைக்காது. எப்போ போல ஃப்ரீ டைம் இருக்கோ, சும்மா காடியில் போகும்போது பேசும்போது எப்போ போல நமக்கு தோணுதோ அப்போல்லாம் ஒரு 5 செகண்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நான் ஒரு ஆன்மா, என் சப்கான்சியஸ் மைண்டில் நான் பதிவு பண்ணி வச்சு விஷயம்தான் நல்ல விஷயமாக மட்டுமே இருக்கணும், அப்போ தான் நான் வந்து ஒழுங்காக இருப்பேன், என் மனசு வந்து தேவையில்லாமல் ஒன்றும் பழசை பற்றி யோசிச்சுட்ருக்கு, இல்லை வரப்போகிறத பற்றி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, அது இனிமேல் பழசை பற்றி யோசிச்சு கவலைப்படக்கூடாது, ஃபியூச்சர் பற்றி யோசிச்சு கவலைப்படக்கூடாது, ப்ரெசன்ட் டைமில் மட்டும்தான் மனசு இருக்கணும் அப்படின்னு மனசை ப்ரெசண்ட் கொண்டு வந்து ஆள் மனசு பதவியில் பாசிட்டிவ் பண்ணி புத்தியை ஒழுங்காக வச்சுக்கணும். புத்தியை ஒழுங்காக வச்சுக்கோனா ஒரு ஒன்று பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இது வந்து நமக்கு கெட்டது நல்லதுன்னு. என்ன பண்ணுறோம், யார் எது சொன்னாலும் நம்புகிறோம், அதான் பிரச்சனை. அதாவது ஒருத்தவங்க வந்து நிறைய படித்தவங்க சொல்லிட்டா நம்புகிறோம், ஒரு பெரிய சாமியார் சொன்னாலும் நம்புகிறோம், யார் சொன்னாலும் நம்புகிறோம், இனிமேல் யார் சொன்னாலும் அது எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்புவேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம புத்தி ஒழுங்காக மட்டும்தான் இருக்கும். சார், இங்கே வள்ளலார் வந்து தண்ணி வந்து 1 லிட்டர் சுண்டை வச்சு பிடிக்குன்னு எழுதியிருக்காரு, நான் அதையே ஒத்துக்க மாட்டேன், பலர் கேட்பாங்க வள்ளலார் சொன்னால் தப்பாக இருக்குமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு புரியல அவ்வளோதான், எனக்கு என்றைக்கு வந்து தண்ணியை ஒரு 1 லிட்டர் சுண்டை வச்சா நல்லதுன்னு எனக்கு புரிஞ்சால் நான் சரின்னு சொல்லுவேன், வள்ளலார் சொன்னால் சொல்ல மாட்டேன், அதுக்காக உள்ள ஏன் வள்ளலாரே தப்பு சொல்லி கேட்பாங்க, தப்பு சொல்லலை, எனக்கு புரியல, திருவள்ளுவருக்கு புரிஞ்சுது அவர் எழுதி வச்சுட்டாரு, எனக்கு புரிஞ்சாத திருவள்ளுவரை எடுத்து சொல்லுவேன் நான், திருக்குறளில் எல்லாமே எடுத்து சொல்ல மாட்டேன், எந்த திருக்குறள் நான் அப்ளை பண்ணி எனக்கு புரியுதோ அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லுவேன். சும்மா யார் வீட்டில் பண்ணுறாங்க, மேடையில் பேசும்போது திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னாருன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்பேன், அவருக்கு புரியல, இதில் இவர் சொன்னார், ஒரு மலேசியக்காரர் தான் ஒருத்தர் இருக்கார் சொன்னார், ஒரு இந்தியாவில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், வள்ளுவன் வாசிக்கும் போல் எல்லாம் வாழ வேண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாரும் மேடலேறி வள்ளுவன் போல் வாசிக்கும் போல் எல்லாரும் வாழ வேண்டும்னு இவர் வந்து கேட்டாராமா, ஏன் உங்களை மாதிரி வாழக்கூடாதான்னு யாருமே தன்னை சொல்ல முடியல, ஏன் நானும் என் ஒய்ஃப் மாதிரி யாரும் வாழுதுன்னு சொல்ல முடியல, ஏன்னா தப்பாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுற வள்ளு வாசி கூப்பிட்டுருக்கோம், அவன் சொல்லுவார் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் என்ன சொல்லுங்கள் மேடையில் வந்து என்னை என் பொண்டாடி மாதிரி ஒழுங்காருங்கன்னு சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்மா. அப்போ நமக்கு புரிஞ்சதான் சொல்லுவோம், நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அது வரும். அப்போ நம்ம 24 சுகாதாரம் என்ன பண்ணுறோம், நம்ம நம்பர் நாமளே சொல்லிக்கிறோம், ஒருத்தர் ஸ்பீடாக வேலை செய்வார், கேட்டால் ஏன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு 50 வயசு வந்து எனக்கு படுத்துருவாங்க, அப்போ முடிவு பண்ணிட்டீங்க படுத்துருவேன், அப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க படுத்து போறீங்க, இப்போ வாயில் சும்மாவது சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவிடியெல்லாம் இப்போ வந்து சிங்கப்பூர் கொண்டு போகும்போது அவர் சொன்னார், பார்த்து ஜாக்கிரதையாக அந்த பக்கம் போய் கண்டத்தை தாண்டி கண்டத்தை தாண்டிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்க, அப்போ நாமே கண்டத்து முடிவு பண்ணோம், சிங்கப்பூர் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு, பார்த்து கண்டை தாண்டி முடிவு, அப்போ அது கண்டன் முடிவு பண்ணும்போது அது கண்டுகாயும், எனக்கு அதான் தெரியாது நான் கொண்டு போக அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு நினச்சா நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இருந்து எப்பப்பெல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறப்போ யோசிக்கணும், நெகட்டிவ் நினச்சிக்கணும்னு, இனிமேல் இப்போ இருந்து மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் மூலமாக வருமே தவிர ஒரு நாள் ஒரு செகண்ட்ல வராது, எனக்கு இன்றைக்கி விதை போட்டால் அது என்றைக்காவது வரும். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு இன்றைக்கி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தேன், இன்னும் அது இன்னும் வர முடியல, இப்போ நான் சும்மா பேசுகிறனே தவிர நானும் இன்னும் வரலனா அது சாதாரண விஷயம் கிடையாது, இப்போ நான் வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், பட் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுது, அதுக்கான முயற்சி தான் பண்ணிருக்கிறேன் தவிர இன்னும் போகலை, ஒரு நாள் அங்கே போகும்போது அந்த பவர் நமக்கு கிடைக்கும், பட் இப்போ போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நல்லா தெரியுது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே நான் ஒரு ஆன்மா, இந்த உடம்பு வேற நான் வேற, அந்த ஆன்மாக்குள்ளே தான் இந்த புத்தி இருக்குது, இந்த புத்தியால் ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசில் இந்த பழசை நினச்சா பிரயோஜனம் இல்லை, ஃபியூச்சர் நினச்சா பிரயோஜனம் இல்லை, அதனால் மனசு வந்து நான் கூப்பிட்டா வரணும் கூப்பிட்டா போகணும், ஏன் கண்ட்ரோலில் மனசு இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா டெய்லி நினச்சிட்டே இருக்குன்னு வந்துடும். அதே மாதிரி புத்தி வந்து நினச்சா வரணும் நினச்சா போகணும், இது தப்பாலாம் யோசிக்கணும், புத்தியை பற்றி நாமளே என்ன பண்ணணும், நல்ல புத்தி தான் இருக்கணும்னு வேண்டிக்கணும், அப்புறம் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். இப்படி
டெய்லி ஒரு 10 முறை 20 முறை சும்மா அந்த ஒரு செகண்ட் 10 செகண்ட் அந்த நினைச்சு பார்த்தா நினைக்க அந்த இடத்துக்கு வந்துடும். நினைச்சாவே வந்துடும், நினைச்சா போதும், எல்லாமே அப்படிதான். உண்மையிலே பார்த்தா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடந்துட்டு இருக்கோம். பல பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சேன் நீ பண்ணிட்டேமா, ஏன் நினைச்சேன்னு கேட்போம். எல்லாமே பாருங்க, நினைச்சதான் நடந்துட்டு. யார் யாருடைய எந்தெந்த பொண்டாட்டி எல்லாம் என் புருஷன் என்னை விட்டு ஓடி போகிறார் நினைச்சு பாக்குறாங்களோ ஓடி போயிடுறாங்க. கடைசியா சொல்லுவாங்க, நினைச்ச ஆரம்பத்தில் நினைச்சேன், எதுக்கு நினைச்சுக்கன்னு கேட்போம். சிரமம்னு கூட நினைக்கக்கூடாது, சிரமம்னு கூட நினைக்கக்கூடாது. அம்பானியுடைய லைஃப் பத்தி, அம்பானியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, அம்பானி வந்து சொல்லுவார், ஆமா யாராவது போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் பையன்னா அடிபடாமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம், என்ன சொன்ன அடிபடாம 100 தடவை சொல்லுவாராமா, பண்ணலாம்னு சொன்ன பண்ணுன்னு போயிட்டே இருப்பாராம். யாராவது பண்ண முடியாது ஆகாது நடக்காது சொன்னா என்ன சொன்னீங்க மறுபடி சொல்லுங்க, காது கேட்கல அப்படிங்கிறாங்க. 1000 தடவை சொன்னாலும் காது கேட்கல காது கேட்கலன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லும்போது பண்ண முடியுமெல்லாம் போய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். காதுலேயும் கேட்கக்கூடாது, கேட்டாலே இப்போ நான் ஏன் பாசிட்டிவாக எவ்வளோ பேசிட்டு இருக்கிறேன்னா, நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. இப்போ நோயோடு இருந்தேன், நான் நோயில் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன். நான் இப்போ அவ்வளோ நெகட்டிவாக இருந்தேன், நான் இருந்த எல்லா நெகட்டிவ் நடந்துருச்சு. இப்போ நான் உடனே வந்து பாசிட்டிவாக ஆன் கிடையாது. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப நல்லவா நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோ அடி இல்லை மனசால உடம்பால. அப்போ அவ்வளோ நெகட்டிவாக நினச்சி நினச்சி எல்லாம் நடந்து நடந்து நொந்து போய் தான் இப்போ நானே மாற்றி வச்சிருக்கேன். ஸோ உடனே ஒரு செகண்ட்லாம் வரல, ஃபியூச்சர் ஃபாஸ்ட் யோசிச்சு பார்க்குறோம். நாம் நினச்சதான் நடந்திருக்கு, நாம நினச்சதான் நடந்திருக்கு எல்லாமே. சொல்ல நம்ப மாட்டீங்க, ரொம்ப 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 அதுக்காக தான் இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஏன் உதாரணம் சொல்லணும், அதை சொன்னால் தான் புரியும். நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இருக்கணுமா இல்லைங்கிறது நாம் நினச்சா தான் நடக்கணும் நடக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க, திமுறை ஓடி போயிட்டேன், திமுறையில் ஓடி போயிட்டேன், நீ நினச்சிங்க ஓடி போயிட்டேன். இருக்கும் நினச்சி அந்த இருக்கும்னு நினச்சிட்டா ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருப்பாங்க. இப்போ நாம தான் முடிவு பண்ணுறோம். பாருங்கள், ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து நான் நாளைக்கு வந்து சிங்கப்பூருக்கு ஒரு டூர் போகிறேன் வரையான்னு கேட்டு பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வரலம்மாங்க அப்படியா வரலையா, ஓகே தேங்க்யூ வச்சுருவோம். அப்புறம் என்ன உங்களுக்கு கூப்பிட்டு போகணும்னு விருப்பமே இல்லை உங்களுக்கு. இது ஒருத்தர் வந்து அவங்க எடுக்க விடுவோம், இங்கே பாரு சிங்கப்பூரில் நாளைக்கு நான் போகிறேன், 4 நாள் சூப்பராக இருக்கும். இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா மாறும், வரணும் அப்படின்னு நினச்சி பேசணும்னு நினச்சோம்னா வருவாங்க, வரக்கூடாதுன்னு நினச்சி பேசினா வரமாட்டாங்க. அப்போது என்ன யாராவது இப்போ இந்த மீட்டிங் சக்ஸஸாக போயிட்டு காரணம்னா, எனக்கு கூப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது அவர் மே அது அவருடைய அந்த உள்ள ஆள் மனசோட எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் நான் ஆமாம் வேண்டாம் இல்லைன்னு போயிட்டு இருப்பேன். அந்த செகண்ட் ஒருத்தர் வந்து உங்கள் மீட்டிங் நடத்துறாங்க, அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா, சரிங்க டேட் தராங்க அப்படின்னு சொல்லுங்கள், வாழ்க்கைலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அந்த பேச்சில் வார்த்தையிலே தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்ட வரும். ஒருத்தர் கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த டேட் எடுத்த மாதிரி எல்லாமே, அதுக்கு இப்போ டேட் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த 5 நிமிஷம் பேச்சுலேயே அவங்களோட வார்த்தையிலே தெரியும். ஆள் மனசை பற்றியெல்லாம் வெளியெல்லாம் அது தெரியாதவங்களும் தெரியாது. அந்த 10 நிமிஷம் பேசினா போதும் உங்களுக்கு டோட்டல் இது சொல்லியிருக்கோம், என்ன 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 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.